ஸோ முதல்ல நான் வந்து ஸ்டேபிளாக இருக்கேன், மனசளவில் வந்து நான் ஸ்டேபிளாக இருக்கேன். அவங்க செய்கிறத வந்து முதல்ல நான் என்ன பண்ணுறேன், அதை ஒரு டிஸ்டர்பன்ஸாக தொந்தரவாக எடுத்துக்காமல், அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, அவங்க செய்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஸோ அக்செப்ட் பண்ணுறேன், நான் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், அதை நான் மதிக்கிறேன், ஓகே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த செய்கைக்கு ரொம்ப தொந்தரவு தினமுமே செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக, ஸோ முதல்ல வந்து இந்த எண்ணெய் ஓட்டத்தை நிறுத்திட்டு மைண்டை ஸ்டேபிள் ஆக்கிட்டு, அதுக்கப்புறமா போய் அவங்களுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும் பொழுது அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு பாஸ் ஆகுது, அவங்களும் மாற்றத்துக்கு கொண்டு வராங்க, நானும் அந்த லவ்ஃபுல் பீயிங், அந்த அன்பான ஆத்மான்ற அந்த நிலையில் நிலைத்து இருக்கிறேன், அவங்களோட எனர்ஜி எதுவுமே என்னையும் பாதிக்காது, நல்ல எனர்ஜி மட்டுமே நம்மளை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை முடிச்சுட்டு மெடிடேஷன் போகிறாங்க. ஓம் சாந்தி. இந்த முழு நாளையும் நான் பார்க்குறேன், இந்த வாழ்க்கின்ற பயணத்தில் நிறையா நடிகர்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் சீன் ஒரு ஒரு சீன்லேயும் வந்து போகிறாங்க, எல்லாரையும் நான் அப்படியே ஏற்றுக்கிறேன், அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஏற்றுக்கிறேன், அவங்க செய்கிற செய்கைகளை அதையும் அப்படியே ஏற்றுக்கிறேன், அவங்க எப்படி செஞ்சாலும் அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன், அவங்களோட எந்த வார்த்தைகளும் எந்த செயலும் என்னை எந்த தொந்தரவும் கொடுக்கல, என்னோடய மனதில் எதையும் நான் உருவாக்கலை, அவங்கள அப்படியே நான் ஏற்றுக்கிறேன், அவங்க செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இந்த உலகம் குடும்பம் இது எதுவுமே என்னோட கட்டுப்பாட்டில் இல்லை, நான் என்னோட கட்டுப்பாடை என் கையில் வச்சுருக்கேன், அவங்களோட நடத்தைகள், அவங்களோட செயல்முறைகள், அவங்களோட செயல்பாடுகள், இதெல்லாம் அவங்களோட செயலின் வெளிப்பாடுகள், அதெல்லாம் பார்த்து நான் எந்த நிலையில்லாத தன்மைக்கு போகாமல் நான் நிலைத்த தன்மையிலே இருக்கிறேன், நான் இந்த நிலைத்த தன்மையில் இருக்கிறதுனால அன்பும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் எங்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு பரவிக்கிட்டே இருக்குது, எதுவும் எந்த செயலும் என்னை தொடலை, என்னோட மைண்டோட மனதோட நிலைத்த தன்மையை எதுவுமே தொடலை, நான் என்னோட கட்டுப்பாடை என் கையில் வச்சுருக்கேன், இப்போது ஒரே ஒரு விஷயம் இத்தனை நாளாக என்னை கஷ்டப்படுத்திகிட்டு இருந்ததை முன்னாடி கொண்டு வரேன், அந்த சீனை நான் இப்போ திருப்பவும் பார்க்குறேன், பார்த்து நான் என்ன இங்கே மாற்றிக்கிறேன், நான் அந்த சீனில் வர்ற பர்சனை அப்படியே ஏற்றுக்கிறேன், ஸோ எதுவுமே இப்போ என்னை மாற்றலை, ஏன்னா நான் ஒரு அன்பான ஆத்மா. ஓம்.